தாய் வீடு நவம்பர் மாத இதழ். பேரிடு விழா. டி ஹெச் லாரன்ஸ். தமிழில் என் கே மகாலிங்கம். டிஹெச் லாரன்ஸ் 1885 பிறந்து 1930 மறைந்தவர். நட்டிங்ஸையார் இங்கிலாந்தில் பிறந்தவர். தாய் சில காலம் ஆசிரியையாகவும் பின் தொழிற்சாலையில் வேலை பார்த்தவர். தந்தை நிலக்கரி சுரங்க தொழிலாளி. லாரன்ஸும் சில காலம் சுரங்கத்தில் வேலை பார்த்தவர். பின் பயிற்றப்பட்ட பட்டதாரி ஆசிரியர். சில காலம் ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். ஆரம்பத்தில் அவருடைய இளமை கால தோழியும் அவருக்கு நல்ல நூல்களை அறிமுகம் செய்து அவை பற்றி உரையாடியவருமானிய ஜெசி சேம்பர்ஸ் அவர் எழுத்துக்களை வெளிவரவும் செய்தார். அவர் ஃப்ரீட்டா என்ற திருமணமான ஜெர்மனிய பெண்ணை மனம் முடித்தார். அது முதலாம் உலகப் போர் நடந்த காலம். இங்கிலாந்தும் ஜெர்மனியும் எதிரிகள். அவரையும் ஃப்ரீட்டாவையும் ஜெர்மன் உளவாளிகள் என்று சந்தேகப்பட்டார்கள். அவர் சமாதானம் விரும்பி இங்கிலாந்தில் இருக்க முடியாமல் வெளியேறி ஐரோப்பாவில் பல நாடுகளில் வாழ்ந்தார். அப்போது 1922 இலங்கைக்கும் சென்று 2 மாதங்கள் கண்டியில் தங்கியிருந்தார். புத்த சமுதாயத்தை பற்றி அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கவில்லை. ஆனால் ஜானை பற்றி நல்ல 2 கவிதைகள் எழுதியுள்ளார். பின் ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்றார். இறுதியில் 44 வயதில் காச நோயால் பிரான்சில் இறந்தார். இவர் பெரும் நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர், கவிஞர், கட்டுரையாளர். இவர் எழுதிய சன் அண்ட் லவ்ஸ், த ரெயின்போ, த ப்ளம் சர்பன், வுமன் அண்ட் லவ், த லேடி சாட்லீஸ் லவ் போன்ற மிகவும் பிரபல்யமான நாவல்கள். அவை தவிர நல்ல பல சிறுகதைகள், கவிதைகள், விமர்சனங்கள், பிழையான கட்டுரைகள் என்று தாராளமாக எழுதியவர். இறுதி காலத்தில் ஓவியங்களையும் தீட்டி காட்சிப்படுத்தியவர். ஆண் பெண் பாலியலையும் சொற்களையும் வெளிப்படையாகவே எழுதியதால் இவருடைய எழுத்துக்கள் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தின. ஆபாச எழுத்தாளர் என்று சொல்லப்பட்டார். இவருடைய படைப்புகள் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டன. ஆபாச எழுத்துக்கள் என்று லண்டனில் வழக்கம் தொடுக்கப்பட்டது. ஆனால் அதில் இவருக்கு வெற்றியும் கிடைத்தது. பின்னர் 20ஆம் நூற்றாண்டின் முக்கியமான ஆங்கில நாவலாசிரியர் என்று இஎம் ஃபோஸ்டர் இவரை புகழ்ந்துள்ளார். இவரின் ஆங்கில மொழிநடை அழகானதென்றும் இவரின் நாவல்கள் படைப்பூக்கம் கொண்டவை, உயர்தரமானவை என்றும் விமர்சகர் எஃப்ஆர் லீவிஸ் சொல்கிறார். த கிறிஸ்டனிங் என்பது இந்த சிறுகதையின் தலைப்பு. இது மனம் முடிக்காத பெண் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாள். அது அக்காலத்தில் குடும்பத்துக்கு இழுக்கு. இச்சிறு பாலகனுக்கு வீட்டில் பெயரிடும் சடங்கு கிறிஸ்டனிங் நடக்கிறது. பேப்டிசம் என்பது ஞான குளிப்பு அல்லது ஞான ஸ்நானம். பெரிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நடக்கும் கிறிஸ்தவ சமய சடங்கு. பிரிட்டிஷ் பாடசாலை ஆசிரியை பள்ளியின் வாசலை விட்டு வெளியேறினார். வழக்கமாக இடதுபுறமாக திரும்பி நடக்கும் அவர் அன்று வலதுபுறமாக திரும்பி நடந்தார். தங்கள் கணவன்மாருக்கு இரவுணவு செய்வதற்காக அவசரமாக சென்ற 2 பெண்கள் அவளை பார்ப்பதற்காக ஒரு கணம் நின்றார்கள். அப்போது 4:05 இருந்தன. பெண்களுக்குரிய சிறிய முகச்சுளிப்புடன் ஒருவரை ஒருவர் ஒரு மாதிரியாக அவர்கள் பார்த்தார்கள். அப்படி போகும் அந்த உருவம் நிச்சயமாக இரக்கத்துக்குரியவள் தான். சிறியதாக மெலிந்தவளாக வைக்கோலில் பின்னிய கருத்த தொப்பி,
மங்கிய காஷ்மீர ஆடை முழு பாவாடையும் சுற்றி கீழே தொங்கியது. சிறிய பலவீனமான அவள் மெதுவாக எண்ணி காலடி வைத்து நடப்பதும் அபத்தமாகத்தான் தோன்றியது. ஹெல்டா ரொபேத்தாவுக்கு 30 வயதுக்கு மேல் இருக்காது. அவள் அப்படி காலடி வைத்து நடந்து போவதற்கு அவளுடைய வயதல்ல காரணம். அவளுக்கு இருதய நோயும் இருந்தது. அதனால் முகம் சிறிதாகி இருந்தது. ஆனால் அது அழகானது. முகத்தை உறுதியாக தூக்கி வைத்து கொண்டு நடந்தாள். அந்த இளம் பெண் சந்தையை கடந்து சென்று கொண்டிருந்தாள். கருமை நிற சோகமான நற்பெயரற்ற தோகையுடைய அன்னத்தைப் போல. பெண் பெரியமானுடைய பேக்கரிக்கு சென்றாள். அந்த கடையில் பான், கேக், மாச்சரக்குகள், ஓட்மீல், பன்றி இறைச்சி துண்டு, பன்றி தொடை, பன்றி கொழுப்பு, சாசேஜ் ஆகியவை பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் மனம் மனதுக்கு உகந்ததாக இருக்கவில்லை. பெரியமானை காணவில்லை. அதனால் ஹில்டா ரொபேத்தம் மீசையில் கிடந்த பெரிய கத்தி ஒன்றை தள்ளி விரல்களால் சத்தம் வர தட்டினாள். உயரமான பளபளக்கும் பித்தளை தராசை பார்த்து கொண்டு பதட்டத்துடன் நின்றாள். கடுப்பான முகமுடைய மணல் நிற தாடியுள்ள ஒருத்தன் படிகளில் இறங்கி வந்தான். என்ன வேணும் என்றான் தாமதத்துக்கும் மன்னிப்பு கேட்காமல். 6 மணிக்கு கேக்கும் பிஸ்கோத்துகளும் கலந்து தர முடியுமா? தயவுசெய்து கொஞ்சம் மக்கட்டூன் பிஸ்கட்டுகளும் சேர்த்து என்றாள் அவசரமாக பதட்டமான குரலில். அவள் இதழ்கள் 2 இலைகள் காற்றில் முணுமுணுப்பது போல இருந்தன. செம்மறி ஆடுகள் வாசலில் கூட்டமாக ஒன்று சேர்வதைப் போல சொற்கள் சேர்ந்திருந்தன. எங்களிடம் மக்கட்டூன் பிஸ்கோத்துகள் இல்லை என்றான் முரட்டுத்தனமாக. அவள் சொன்னது அவனுக்கு தெளிவாகவே தெரியும். ஆனாலும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே நின்றான். அப்போ பெரியமான் எனக்கு கொஞ்சம் கூட அது கிடைக்காதா? கிடைக்காமல் ஏமாந்து போனதாக உணர்கிறேன். அந்த பிஸ்கோத்துகள் எனக்கு பிடிக்கும், அது உங்களுக்கு தெரியும். அதை நான் அடிக்கடி சாப்பிடுவோடு இல்லை. சில வேளை அதை சாப்பிட்டு என்னை திருப்திப்படுத்தி கொள்வேன். மற்றவர்களை திருப்திப்படுத்துவதும் பார்க்க அது நல்லதல்லவா? சொல்லிவிட்டு முகத்தில் கையை வைத்து கொண்டு சிறிய பதற்றத்துடன் சிரித்தாள். வர என்ன வேணும் என்றான் எந்த பொன்முறுவலும் இல்லாமல். அவள் சொன்னது அவனுக்கு உண்மையில் புரியவில்லை. அதனால் அவன் முகம் முன்னிலும் பார்க்க சிடு சிடுப்பாக இருந்தது. ஓ, உங்களிடம் எது இருக்கிறதோ அது என்று பதிலளித்தாள் பள்ளி ஆசிரியை சற்று முகம் சிவக்க. அவன் மெதுவாக அசைந்து சென்று ஒரு கடுதாசி பைக்குள் பல தட்டுகளிலிருந்தும் கேக்குகளை எடுத்து ஒவ்வொன்றாக போட்டான். உன்னுடைய சகோதரி எப்படி இருக்கிறாள் என்றான் மா அள்ளும் கரண்டியுடன் பேசி கொண்டிருப்பது போல. யாரை சொல்லுகிறீர்கள் என்றாள் பள்ளி ஆசிரியை. உன் இளைய தங்கச்சியை. கூனலான வளரிய முகமுடைய அவன் ஒருவித கிண்டலுடன் அதற்கு பதிலளித்தான். ஹெம்மாவா? ஓ, அவள் நன்றாகத்தான் இருக்கிறாள். நன்றி. பள்ளி ஆசிரியை முகம் சிவந்து போனாள். ஆனால் அவள் கூர்மையாகவும் பரிகாசமான எதிர்ப்புடனும் அதை சொன்னாள். அவன் முணுமுணுத்து கொண்டு அவளிடம் அந்த பையை கொடுத்தான். பின்மதிய வணக்கம் சொல்லாமலேயே அந்த கடையை விட்டு நீங்கினாள். அவள் செல்வதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவள் முன்னால் பிரதான வீதி. அது முழுவதையும் தாண்டி அவள் நடக்க வேண்டியிருந்தது. அவமானம் அவள் கழுத்தை பிடித்து தள்ள
அரை மைல் தூரம் வேதனையான மெதுவான நடை. ஆனால் அவள் தன் வெள்ளை நிற பையுடன் எதையும் பொருட்படுத்தாதல் போல் நடந்தாள். வயல் பக்கம் திரும்பிய போது சற்று கூணுவது போல் தெரிந்தாள். அகன்ற பள்ளத்தாக்கு அவள் முன்னால் திறந்து கிடந்தது. தூரத்தில் காடு மாலை வெளிச்சத்துக்குள் மறைந்து கொண்டிருந்தது. இன்னும் தூரத்தில் மத்திய பெரிய குழி ஒன்று பெரும் சத்தத்துடன் வெண்ணிற புகையை கக்கிக் கொண்டிருந்தது. அதற்குள்ளிருந்து ஆண்கள் வெளியேறி கொண்டிருந்தார்கள். பூரணமான ரோசா நிற சந்திரன் சென்னாரை போல தூரி கிழக்கே மூடு பனிக்குள்ளிருந்து வெளியேறி பதிவாக பறப்பது போல தோன்றினான். அழகாக இருந்த அது அவளுடைய எரிச்சலான சோகத்தை பரவச் செய்து மென்மையாக்கியது. அவள் வீடு வயலுக்கு அப்பால் இருந்தது. அதை போய் சேர்ந்தாள். அது புதிதாக கட்டிய கணிசமான பெரிய வீடு. முதிய நிலக்கரி சுரங்க தொழிலாளி ஒருத்தன் தன் சேமிப்பிலிருந்து தாராளமாக செலவழித்து அதை கட்டியிருந்தான். சிறிய கொசுனிக்குள் நீண்ட வெண்ணிற கவுன் அணிந்த கருமை நிற பெண் ஒருத்தி குந்தி இருந்து ஒரு குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்தாள். இன்னும் ஒரு மொத்தமான இளம் வயது பெண் மேசையடியில் பானையும் வெண்ணையையும் வெட்டி கொண்டு கீழ் நோக்கிய பணிவான தோற்றத்தில் நின்றாள். அது அவளுடைய இயல்பில்லை. வினோதமான எரிச்சலுடையவள். அவள் அவளுடைய சகோதரி உள்ளே வந்தபோது அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஹில்டா கேக்குள்ள பையை கீழே வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். ஹெமாவிடமோ குழந்தையிடமோ திருமதி காலினிடமோ பேசவில்லை. காலின் பின்மதிய வேளையில் உதவ வந்திருந்தாள். அந்த நேரத்தில் தந்தை முற்றத்திலிருந்து ஒரு தட்டு நிறைய நிலக்கரியுடன் உள்ளே வந்தார். மிகவும் பெருத்த மனிதர். இப்போது தளர்ந்து போய்க் கொண்டிருந்தார். அவர் உள்ளே போய்க் கொண்டிருந்த போது தன்னை நிலைப்படுத்த ஒரு கையால் கதவை பிடித்து கொண்டார். பின்னர் திரும்பிய போது தடுமாறி ஆடினார். பெண் நிலக்கரி துண்டுகள் ஒவ்வொன்றாய் நெருப்புக்குள் போட துவங்கினார். ஒரு நிலக்கரி துண்டு அவர் கையிலிருந்து விழுந்து வெண்ணிற உலைக்குள் விழுந்து நொறுங்கியது. எம்மா ரபோத்தம் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்த பின் முரட்டுத்தனமான கோபமான குரலில் பேச துவங்கினாள். பாருங்கள். பின் அவள் தன்னிலைப்படுத்தி குரலை தாழ்த்தி கொண்டாள். ஒரு நிமிஷத்தில் அதை கூட்டி அழுகிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். போங்கள். நெருப்புக்குள் உங்கள் தலையை விடுவீர்கள். இருந்தும் தகப்பன்தான் ஏற்படுத்திய அசுத்தத்தை துப்புரவாக்க குனிந்தார். அவர் எதையோ சொல்ல ஒழிக்கிட சொற்கள் ஒழுங்காக வராமல் வாயிலிருந்து எச்சி வழிந்தது. மோசம். என் விரல்கள் ஊடாக மீனைப் போல நிலக்கரி வழுக்கி விழுந்து விட்டது. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே தீயின் பக்கம் சாய்ந்தார். கருத்த புருவங்களுடைய பெண் கத்தினாள். அவர் விழாமல் இருக்க சூட்டடுப்பில் கையை வைத்து விட்டார். எம்மா சுழன்று போய் அவரை இழுத்தெடுத்தாள். நான் சொல்லவில்லையா? இப்போ உங்கள் கைகளை சுட்டு கொண்டீர்கள் என்றால் முரட்டுத்தனமாக கத்தினாள். உருவத்தில் பெரிய அவரை இறுக்கி பிடித்து கதரைக்கு தள்ளி கொண்டு போய் இருக்கச் செய்தாள். என்ன விஷயம்? அடுத்த அறையிலிருந்து கூறிய குரல் ஒன்று கத்தியது. அதன் பின் பேசியவள் தோன்றினாள். 28 வயதுள்ள கவர்ச்சியற்ற ஒரு பெண். எம்மா, உன்னுடைய அப்பாவை பார்த்து அப்படி பேசாதே. பின் சற்று தனிந்து உணர்ச்சியற்ற ஆனால் கூரான அதே குரல், அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாள். எம்மா கோபத்துடன் தன் மேசைக்கு திரும்பிச் சென்றாள். ஒன்றுமில்லை என்றார் அந்த முதியவர். வீணான எதிர்ப்பு காட்டிக்கொண்டு, ஒன்றுமில்லை, நீங்கள் செய்கிறத தொடர்ந்து செய்யுங்க. அவர் தன் கைகளை சுட்டு கொண்டார் என்று நான் நினைக்கிறேன் என்றால் கருத்த புருவங்களையுடைய பெண். அவர் கையாள முடியாத ஒரு குழந்தை என்பது போல ஒரு வகை இரக்கத்துடன் பெர்தா முதியவரின் கைகளை தூக்கி பார்த்து கொண்டு
பொறுமையாட்டு சே என்று சத்தம் போட்டாள். எம்மா, அந்த துத்தநாக களிம்பையும் ஒரு வெள்ளை துணி துண்டையும் எடுத்துக்கொண்டு வா என்று கூர்மையாக கட்டளையிட்டாள். இளைய சகோதரி பாந்துண்டின் மேல் கத்தியை வைத்துவிட்டு வெளியேறினாள். உணர்ச்சியுள்ள ஒரு பார்வையாளனுக்கு அந்த கீழ்ப்பணிவு வெறுக்கத்தக்கதாக, கருத்து வேறுபாட்டிலும் பார்க்க சகிக்க முடியாமல் இருந்திருக்கும். கருத்த பெண் குழந்தையின் மேல் குனிந்தாள். அதில் தாய்மைக்குரிய அமைதியான சீரான அசைவுகள் தெரிந்தன. குழந்தை புன்னகைத்து கொண்டு அவள் துடையில் அசைந்தது. தொடர்ந்து அசைந்தும் புரண்டும் கொண்டிருந்தது. இந்த குழந்தைக்கு பசி என்று நினைக்கிறேன், சாப்பாட்டுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் என்று கேட்டாள். இரவு உணவுக்கு முன் சாப்பிட்டது என்றால் எம்மா சோர்வுடன். கடவுளே என்று விழித்தாள் பேர்த்தா. உனக்கு கிடைத்த இந்த குழந்தையை நீ பட்டினி போட தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 2 மணி நேரமும் அதற்கு உணவு கொடுக்க வேணும். இப்போ 3 மணி. அவனை கொண்டு போ, சின்ன குழந்தை, நான் பானை வெட்டுகிறேன். அவள் குனிந்து அழகான அக்குழந்தையை பார்த்தாள். அவளால் தன்னை கட்டுப்படுத்த இயலவில்லை. புன்னகைத்தாள். குழந்தையின் கன்னத்தை ஒரு விரலால் தடவினாள். பின் தலையை ஆட்டினாள். சிறு சத்தங்கள் போட்டாள். அதன் பின்னர் அவளுடைய சகோதரியிடமிருந்து பானை வாங்கி கொண்டாள். அந்த பெண் எழுந்து குழந்தையை அதன் தாயிடம் கொடுத்தாள். எம்மா பாலுடி குழந்தையிடம் குனிந்தாள். அதை பார்த்தபோது அக்குழந்தையை வெறுத்தாள். அதை ஒரு குறியீடாகவே பார்த்தாள். ஆனால் அதை தொட்டவுடன் அவள் அன்பு இரத்தத்தை தூண்டும் தீ போல அதிகரித்தது. அவன் பெறமாட்டான் என்றே நினைக்கிறேன் என்றார் தந்தை அமைதியின்றி மேலே மணியை பார்த்து கொண்டு. அப்பா, மணிக்கூடு முந்தி போகிறது. இப்போ 4:30 மணி, அமைதியாக இருங்கள். பேர்த்தா பானையும் வெண்ணையையும் தொடர்ந்து வெட்டி கொண்டிருந்தாள். பேரிக்காய் தின்னத்தர என்று அந்த பெண்ணுக்கு அவள் சொன்னாள் மென்மையான துணியில். பின் அடுத்த அறைக்கு சென்றாள். அவள் போனவுடனே முதியவர் திரும்பவும் சொன்னார், அவன் வருவதாக இருந்தால் இந்நேரம் இங்கே வந்திருப்பான். ஏம்மா வேறு ஏதோ எண்ணத்தில் மூழ்கியிருந்தாள். அதனால் அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அவள் தன் குடும்பத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்திய பின் அவள் தந்தை அவளை பற்றி பொருட்படுத்துவதில்லை. அவன் வருவான் என்றார் தந்தை உறுதியாக. சில நிமிடங்களின் பின்னர் பேர்த்தா தான் அணிந்திருந்த மேலங்கியை கலாற்றிக்கொண்டு குசினிக்குள் அவசரமாக வந்தாள். நாய் கடுமையாக குரைத்தது. அவள் கதவை திறந்து நாயை அமைதியாக இருக்கும்படி ஆணையிட்டு விட்டு சொன்னாள், திரு கெண்டேல் அவர்களே, இப்போது அது அமைதியாகிவிடும். நன்றி என்று ஒரு உரத்த குரல். அதன்பின் சுவரில் சைக்கிள் சாத்தும் சத்தம் கேட்டது. குருவானவர் உள்ளே நுழைந்தார். உயரமான மெலிந்த பதட்டமான நடத்தைகளுள்ள அருவறுப்பான மனிதர் அவர். அவர் வந்தவுடன் நேராக தந்தையிடம் சென்றார். எப்படி இருக்கிறீர்கள் என்று இனிமையாக கேட்டார். நரம்பு தளர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்ட சுரங்க தொழிலாளியின் பெரிய உருவத்தை கூர்ந்து அவதானித்தார். அவர் குரலில் பண்பு நிரம்பியிருந்தது. அவரால் குறிப்பாக எதையும் காண முடியாது. தெளிவாக பொருட்களை தெரிவதும் இல்லை. உங்கள் கைகளை காயப்படுத்தி விட்டீர்களா? வெள்ளை துணியைக் கண்டு ஆறுதல் அளிக்கும் வகையில் அவர் கேட்டார். அப்படி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நிலக்கரி கையில் விழுந்து விட்டது. அப்போது என் கையை அடுப்பில் வைத்து விட்டேன். அது விழுமென்று நான் எதிர்பார்க்கவில்லை. முதியவர் வழக்கமாக அவர்கள் என்பார் அல்லது நிந்திப்பார். தன் உணர்வற்று பழிக்கு பழி வாங்கும் இயல்பை சார்ந்த வெளிப்பாடுகள் அவை. அரைவாசி துக்கத்துடனும் அரைவாசி விட்டுக் கொடுப்புடனும் மதகுரு புன்னகைத்தார். அதன்பின் இளம் தாயின் பக்கம் திரும்பினார். அப்போது அவள் மார்பு வெளியே தெரிந்தபடியால்
தான் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்த அவள் கடுகடுப்பாக முகம் சிவந்து தோன்றியது. எப்படி இருக்கிறாய் என்று மதகுரு மிகவும் மென்மையாகவும் கனிவாகவும் கேட்டார். அவள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள் என்பது போலவும் அது அவருக்கு தெரியும் என்பது போலவும் இருந்தது. நான் நல்லாக இருக்கிறேன் என்று பதிலளித்தாள். எழும்பாமல் தடுமாற்றத்துடன் கையை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டாள். உள்ளே கோபம் எகிறிக்கொண்டிருந்தது. ஓஹோமோம் என்று சொல்லிக்கொண்டு குழந்தையில் அவர் ஏதோ தேடுவதைப் போல பார்த்தார். குழந்தை அவருடைய உறுதியான மொழியை தன் விரிந்திருந்த வாயாய் வைத்து சூப்பிக் கொண்டிருந்தது. ஓம் ஓம் அவர் ஏதோ சோர்வான சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல காணப்பட்டார். அவளிடம் வந்து கவனமில்லாமல் கைகுலுக்கி கொண்டார். பின்னர் அவர்கள் எல்லோரும் அடுத்த அறைக்கு சென்றார்கள். மதகுரு ஊனமுற்ற முதியவர்களுக்கு உதவுவதற்காக தயங்கி நின்றார். என்னால் போக முடியும் நன்றி என்றார் தந்தை எரிச்சலுடன். பின் எல்லோரையும் இருக்கச் செய்தார்கள். எல்லோரும் உணர்ச்சிகரமான நிலையில் தனித்தனியாக மேசையில் இருந்தார்கள். மாலையில் நடக்கும் விஷேட நிகழ்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட விசாலமான அருவருப்பான அறையொன்றின் குசுனியின் மத்தியில் உணவுகள் பரவி வைக்கப்பட்டிருந்தன. ஹில்டா கடைசியாக வந்தாள். அருவருப்பான மெலிந்த மதகுரு அவளை சந்திக்க எழும்பினார். அவர் இந்த குடும்பத்துக்கு பயந்தார். பணக்கார சுரங்க தொழிலாளிக்கும் முரட்டுத்தனமான பிடிவாதம் மிக்க பிள்ளைகளுக்கும் அவர் பயந்தார். ஆனால் அவர்களில் ஹில்டா அரசி. அவள்தான் திறமையானவள். அவள்தான் கல்லூரிக்கு போனவள். குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்கள் எல்லாருடைய நடத்தையின் உயர்ந்த தரத்தை வைத்திருப்பதற்கு தானே பொறுப்பு என்பது போல உணர்ந்திருந்தாள். ரோபோதாம் குடும்பத்தினருக்கும் சாதாரண மற்ற சுரங்க தொழிலாளிகளுக்கும் வித்தியாசம் இருந்தது. அவர்களின் ஓட்பயின் குடிசை விசேஷமான வீடு முதியவரின் கர்வத்தால் கட்டப்பட்டது. ஹில்டா கல்லூரியில் பயிற்சி பெற்ற பள்ளி ஆசிரியை. பல பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் அந்த வீட்டின் கௌரவத்தை வைத்திருக்கவே அவள் முயன்றாள். இந்த நிகழ்ச்சிக்கு பச்சை நிற ஒயில்ஷா ஆடை அணிந்திருந்தாள். மிகவும் மெலிந்தவள். அதனால் அவளுடைய கழுத்து அசௌகரியமாக நீண்டிருந்தது. மதகுரு அவளை மரியாதையுடன் வாழ்த்தினார். அவள் கண்ணியமாக உணவு மேசையில் அமர்ந்தாள். மேசையின் கடைசியில் நொந்து போன பெரிய உருவமான அவருடைய தந்தை இருந்தார். அவருக்கு அடுத்ததாக கடைசி மகள் துடுதுடுத்து கொண்டிருந்த குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருந்தாள். மதகுரு ஹில்டாவுக்கும் வேர்த்தாவுக்கும் நடுவில் தன் மெலிந்த உருவத்தை அசௌகரியமாக வைத்து கொண்டிருந்தார். மேசையில் பல வகை உணவுகள் வைக்கப்பட்டிருந்தன. டின்னில் அடைக்கப்பட்ட பழங்கள், சமன் மீன், பன்றி தொடை, கேக்குகள், செல்வி ரோபோதாம் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தாள். நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை அவள் உணர்ந்திருந்தாள். இந்த சடங்குக்கு காரணமான அந்த இளம் தாய் அசௌகரியமான எரிச்சலுடன் இருந்து கொண்டிருந்தாள். தன் குழந்தையை அடிக்கடி பார்த்து சிறிதாக புன்னகைத்து கொண்டிருந்தாள். அவளின் மடியில் குழந்தை சிறிய கால் கைகளை அடிக்கடி ஆட்டிய போது அவளை அறியாமலேயே புன்னகைத்தாள். கூர்மையான திடீரென மாறும் போக்குடைய பேர்த்தா குழந்தையை பற்றியே கவனமாக இருந்தாள். அவள் தன் சகோதரியை வெறுத்தாள். அவளை கேவலமாக நடத்தினாள். ஆனால் பச்சை குழந்தை அவளுக்கு ஒரு ஒளிக்கீற்று. செல்வி ரோபோதாம் உரையாடலில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தாள். அவள் கைகள் படபடத்தன. பெரும் பதற்றத்துடன் பேசிக் கொண்டிருந்தாள். உணவு ஒன்று முடிந்தது. முதியவர் சிகப்பு கைக்குட்டையால் தன் வாயை துடைத்தார். அவரின் நீல கண்கள் நினைத்து நின்று உறுத்து பார்த்தன. அவர் பேச துவங்கினார்.
வார்த்தைகள் ஒழுங்கில்லாமல் வாயிலிருந்து வழிவது போல வெளிவர மதுகுருவை பார்த்து பேசினார். நல்லது திருவாளரே, நாங்கள் உங்களை அழைத்தது இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கு. அதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதும் இரக்கத்துக்குரியதுமான இந்த குழந்தை ஞான கொழிப்பு பெறாமல் இருப்பதை நான் விரும்பவில்லை. அதற்காக அவர்கள் தேவாலயத்திற்கு போகவும் முடியாது. அந்த நேரம் அவர் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டார் போல தெரிந்தது. ஆகவே நாங்கள் உங்களை இங்கே வரவழைத்தோம், இங்கே வந்து அதை செய்வதற்கு. அப்படி செய்வது எங்களுக்கு கஷ்டமில்லை என்று சொல்லவில்லை. எங்களுக்கு கஷ்டம்தான். என் உடல் தளர்ந்து கொண்டு இருக்கிறது. மனைவி போய்விட்டாள். என்னுடைய மகளில் ஒருத்தியை இந்த நிலையில் விட்டு போக நான் விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவன் செய்ய வேண்டியதை செய்துவிட்டான். அதை பற்றி முணுமுணுத்து பயனில்லை. ஒரு விஷயத்துக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதாவது அவர்களுக்கு ஒரு காலமும் உணவுக்கு பஞ்சம் இருக்காது. இல்லத்தரசி செல்வி ரோபத்தம் இந்த பிரசங்கத்தின் போது வகைப்பாக துன்பப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் பலவற்றை பற்றி கலக்கமடைந்திருந்தாள். இளைய சகோதரியின் அவமானத்தை உணர்ந்திருந்தாள். குழந்தையை பாதுகாக்க வேண்டும் எண்ணத்தில் அதன் மேல் அன்பு வைத்திருந்தாள். அதில் அதன் தாயின் மேல் உள்ள அன்பும் சேர்ந்திருந்தது. தன் தந்தையின் சமய உணர்ச்சியின் முன்னால் அவள் கலங்கி போனாள். குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தை கடுமையாக வெறுத்தாள். பொதுமக்கள் தங்கள் மேல் பழி சுமத்துவதை வெறுத்தாள். தந்தையின் வார்த்தைகளை கேட்டு அவள் வேதனைப்பட்டாள். அது அவளுடைய துன்பமான கடும் சோதனையாக இருந்தது. உங்களுக்கு கஷ்டம்தான் என்று மதகுரு ஆரம்பித்தார். மென்மையான தயங்கிய உலகியல் பற்ற குரலில் இன்று இது கஷ்டம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார். ஓர் ஆண் குழந்தை எங்களுக்கு பிறந்திருக்கிறது. அதற்காக நாம் களிப்புறுவோம், மகிழ்வுறுவோம். பாவம் எம்மிடையே நுழைந்ததால் ஆண்டவனை தொழுது எங்கள் இதயத்தை தூயதாக்குவோம். அவர் தன்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இளம் தாய் தன் கலைந்த தலைமையிற்குள் தன் முகத்தை வைத்து சிணுங்கி கொண்டு இருந்த சிசுவை தூக்கினாள். அவள் புண்பட்டிருந்தாள். முகத்தில் கோபப்பார்வை தெரிந்தது. அவள் விரல்கள் குழந்தையின் உடலை அழகாக பிடித்திருந்தன. தன்னால் அவர்கள் இந்த உணர்ச்சிக்கு ஆளானார்கள் என்பதற்காக கோபத்தில் அதிர்ச்சியடைந்திருந்தாள். செல்வி பேட்டாவிலிருந்து சிறிய குசினிக்குள் சென்று சீன கிண்ணம் ஒன்றில் நீர் கொண்டு வந்து தேநீர் பொருட்கள் இருந்த இடத்தில் வைத்தார். நல்லது, நாங்கள் இப்போது தயார் என்றார் முதியவர். மதகுரு வழிபாட்டுரையை ஆரம்பித்தார். செல்வி பேர்த்தா ஞானத்தாய், இரண்டு ஆண்களும் ஞான தந்தையர்கள். முதியவர் குனிந்த தலையுடன் இருந்தார். மனதில் ஆழ பதிந்த பதியத்தக்கதாக காட்சியது. இறுதியில் செல்வி பேர்த்தா குழந்தையை எடுத்து மதகுருவின் கையில் வைத்தாள். பெரிய அருவறுப்பான அவர் ஒரு வகையான போலியான அன்பால் பிரகாசித்தார். அவர் ஒருபோதுமே வாழ்க்கையை வாழ்ந்தவர் அல்லர். அவருடைய உலகத்தில் பெண்கள் இல்லை. அவர்கள் அவருக்குரிய விவிலிய பொருட்கள். குழந்தையின் பெயரை அவர் கேட்டபோது முதியவர் ஆக்ரோஷத்துடன் தன் தலையை தூக்கினார். ஜோசப் வில்லியம் என்றார் மூச்சிறைத்து கொண்டு. ஜோசப் வில்லியம், நான் உமக்கு ஞானஸ்தானம் தருகிறேன். மதகுருவின் வினோதமான பெரிதாக ஓதும் குரல் எதிரொலித்தது. குழந்தை இன்னும் அமைதியாக இருந்தது.
நாங்கள் பிரார்த்திப்போம் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் அனைவருக்கும் நிம்மதியை தந்தன. இளம் தாயை தவிர மற்றவர்கள் அனைவரும் நாற்காலிகளின் முன்னால் முழங்காலில் இருந்தார்கள். தாய் குழந்தையின் மேல் குனிந்து தன்னை மறைத்து கொண்டாள். மதகுரு தயக்கத்துடன் பிரார்த்தனையை ஆரம்பித்தார். அப்போது வெளியே உள்ள பாதையில் காலடிகள் கேட்டன. பின் அவை ஜன்னலடியில் நின்றன. இளம் தாய் மேலே பார்த்தாள். அது அவளின் சகோதரன். குழியில் வேலை செய்த அழுக்குடன் கருப்பாக இருந்தான். ஜன்னல் கண்ணாடியால் உள்ளே பார்த்தான். சிவந்த வாய் பரிகாசமான சிரிப்புடன் வளைந்திருந்தது. அழகான தலைமயிர் கருத்து போன தோலின் மேலாக பிரகாசித்தது. சகோதரியை கண்டவுடன் எழித்தான். பின் அவனுடைய கருத்த முகம் மறைந்து விட்டது. அவன் குசுனிக்குள் போய்விட்டான். குழந்தையுடன் இருந்தவள் நிமிர்ந்து இருந்து கொண்டாள். நெஞ்சில் கோபம் இருந்தது, நிரம்பி இருந்தது. பிரார்த்திக்கும் மதகுருவையும் அங்கு நடக்கும் உணர்ச்சிகரமான விஷயங்களையும் அவளும் வெறுத்தாள். அவளுடைய சகோதரனையும் கடுமையாக வெறுத்தாள். கோபத்தில் அங்கிருந்து பிரார்த்தனையை கேட்டு கொண்டிருந்தாள். சடுதியாக அவள் தந்தை பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். அவருடைய வழக்கமான பெரிய ஒழுங்கற்ற குரலை கேட்காமல் அவள் தன்னுள் சுருங்கிக் கொண்டு உணர்ச்சியற்றிருந்தாள். அவள் மனம் பேதலித்து கொண்டு போகிறது என்று எல்லோரும் சொன்னார்கள். அது உண்மை என்று அவளும் நம்பினாள். அதனால் அவளும் அவரிடமிருந்து தொடர்புகளை துண்டித்தே இருந்தாள். ஆண்டவரே, குழந்தையை பார்த்துக்கொள் என்று உன்னை கேட்கிறேன் என்று முதியவர் கத்தினார். குழந்தைக்கு தந்தை இல்லை, ஆனால் உலகாதய தந்தை உன்னை விட பெரிதாக என்ன செய்ய போகிறான்? குழந்தை உன்னுடையது, அது உன்னுடைய குழந்தை. ஆண்டவரே, உன்னை தவிர அவனுக்கு வேறு என்ன இருக்கிறது? ஆண்டவரே, மனிதன்தான் தந்தை என்று சொல்லும்போது அதன் முழு வார்த்தையிலிருந்தே அவன் தவறு செய்கிறான். ஏனென்றால் நீதான் குழந்தையின் தந்தை. ஆண்டவரே, 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 எங்கள் குழந்தைகள் என்று நாங்கள் சொல்லும் அந்த கர்வத்தை எங்களிடமிருந்து எடுத்துக்கொள். ஆண்டவரே, நீதான் இந்த குழந்தையின் தந்தை. அதற்கு இங்கே தந்தை இல்லை. ஓ இறைவனே, நீ அவனை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் உனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் இடையே இதுவரை குறுக்கே இருந்து விட்டேன். உன்னிடமிருந்து அவர்களை நான் துண்டித்து விட்டேன். அவர்கள் என்னுடையவர்கள் என்று நம்பினேன். அதனால் அவர்கள் கோணலாக வளர்ந்து விட்டார்கள். யார் அவர்களுடைய தந்தை? ஆண்டவரே, நீங்கள் அல்லவா? ஆனால் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நின்று விட்டேன். அவர்கள் கல்லுக்குள் கீழே உள்ள செடி போல வளர்ந்து விட்டார்கள். என்னால் ஆண்டவரே, நான் அப்படி செய்திருக்காவிட்டால் அவர்கள் சூரிய ஒளியில் வளரும் மரங்கள் போல வளர்ந்திருப்பார்கள். ஆண்டவரே, நான் செய்த பிழையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர்களுக்கு நான் தீங்கிழைத்து விட்டேன். அவர்களுக்கு தந்தையை தெரிவித்திருக்காவிட்டால் அது நன்றாக இருந்திருக்கும். எந்த ஒரு மனிதனும் தந்தை அல்ல. ஆண்டவரே, நீ மட்டும்தான் தந்தை. அவர்கள் உன்னை விட்டு அப்பால் வளர முடியாது. ஆனால் நான் அவர்களை வளராமல் தடுத்து விட்டேன். அவர்களை திரும்பவும் தூக்கிவிடு. என் குழந்தைகளுக்கு நான் செய்த தவற்றை நீக்கிவிடு. இந்த இளம் குழந்தையை நீருக்கு அருகில் நிற்கும் எல்லா மரம் போல வளரவிடு. நீதான் தந்தை, வேறொருவரும் இல்லை. ஓ இறைவனே, ஆம், என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் அப்படியே இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்களுக்கும் தந்தை என்றொருவர் இல்லாமல் நீயே இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் அவர்களின் மேலிருந்த கல். அவர்கள் எழுந்து தங்கள் துர்புத்தியால் என்னை சாபமிடுகிறார்கள். என்னை போக விடு. ஆண்டவரே, அவர்களை தூக்கிவிடு. மதகுரு தந்தையின் உணர்ச்சிகளை அறியாமல் முழந்தாளில் இருந்து கொண்டிருந்தார். தந்தையின் விசேஷமான மொழியை புரிந்து கொள்ள சிரமப்பட்டு கொண்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தார். செல்வி ரோபோத்தம் மட்டும் உணர்ந்து அதை சற்று புரிந்து கொண்டாள். அவள் இதயம் படபடக்க தொடங்கியது.
அவள் வேதனைப்பட்டாள். இரு இளைய மகள்கள் முழந்தாளில் இருந்து கொண்டிருந்தார்கள். எதுவும் கேட்காமல் விரைத்து போய் எதுவுமே உள்நுழையாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். பெர்தா குழந்தையை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். இளம் தாய் அந் குழந்தையின் தந்தையை நினைத்தாள். அவள் அவனை வெறுத்தாள். அடுக்களை பகுதியிலிருந்து சடசடக்கும் ஒளி கேட்டது. இளைய மகன் அவனால் முடிந்தளவு சப்தம் செய்து கொண்டிருந்தான். துணிகளை துவைப்பதற்காக நீர் கொண்டு போனான். ஆழமான கோபத்தில் முணுமுணுத்து கொண்டிருந்தான். உளறை கட்டும் அடிமைப்படுத்தும் முதிய முட்டாள். தந்தையின் பிரார்த்தனை தொடர்ந்து கொண்டிருந்த போது மகனுடைய நெஞ்சம் வெஞ்சினத்தால் குமுறி கொண்டிருந்தது. மேசையில் ஒரு காகித பை கிடந்தது. அதை எடுத்து வாசித்தான். ஜான் பெரிமேன், பான், கேக் முதலியன. பின் முகத்தை சுழித்து கொண்டு இழித்தான். குழந்தையின் தந்தை பேக்கரிக்காரன் பெரிமானின் கையாள். குசுனியில் பிரார்த்தனை போய்கொண்டிருந்தது. லோரி ரொபேத்தம் காகித பையில் வாயை ஒன்றாக்கி காற்றை ஊதி தன் கைமுட்டியால் உடைத்தான். உரத்த சத்தம் கேட்டது. தனக்குள் இழித்து கொண்டான். அதே நேரம் அவமானத்தாலும் தந்தைக்கு பயந்தும் நெளிந்தான். பிரார்த்தனையிலிருந்து தந்தை வெளியே வந்தார். கூட்டம் சலசலத்து எழுந்தது. இளந்தாய் அடுக்களையின் பின் அறைக்குள் சென்றாள். முட்டாளே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றாள். சுரங்கத் தொழிலாளி இளைஞன் குழந்தையின் மூவாயை கீழே பிடித்து ஒரு பக்கம் சாய்த்து கொண்டு பாடினான். கேக்கொண்டு செய், கேக்கொண்டு செய் பேக்கரிக்காரனே, எனக்கொரு கேக்கொன்றை கெதியாய்ச்சை பேக்கரிக்காரனே. தாய் குழந்தையை அவனிடம் இருந்து பறித்து எடுத்துக்கொண்டு வாயை மூடு என்றாள் கண்ணம் சிவக்க. குத்தி நுழைத்து பீ என்றழுது. எனக்கும் குழந்தைக்கும் உலை அடுப்புள் வை. கரை பிடித்த கேவலமான குமட்டுக்கிற சிவந்த வாயையும் வெள்ளை நிற பற்களையும் காட்டி இழித்தான். உன் வாயை பற்றி குத்துவேன் என்றாள் குழந்தையின் தாய் கடுமையாக. அவன் திரும்பவும் பாடத் துவங்கினான். அவள் அவன் அடித்தாள். இப்போ என்ன செய்வது என்று சொல்லிக்கொண்டு தந்தை தள்ளாடி கொண்டு உள்ளே வந்தார். இளைஞன் திரும்பவும் பாடத் துவங்கினான். அவனுடைய சகோதரி சிடுப்பாகவும் சீற்றத்துடனும் நின்று கொண்டிருந்தாள். ஏன், அது உன்னை எரிச்சலடைய வைக்கிறது என்றாள் மூத்த செல்வி ரொபோத்தம். தாய் ஏமாவிடம் கூர்மையாக, ஆண்டவா, உன்னுடைய கோபம் இன்னும் பண்படவில்லையா? செல்வி பேர்தா உள்ளே வந்து அழகான குழந்தையை வாங்கினாள். எதிலும் அக்கறை காட்டாமல் பரமனான தந்தை தன் நாற்காலியில் இருந்து கொண்டார். வறுமையான கண்கள், சீர்குலைந்த உடல். அவர்கள் என்ன செய்யவும் விட்டுவிட்டு அவர் நொறுங்கி கொண்டிருந்தார். இருந்தும் சாபம் போல சிறு சக்தி அவரில் இருந்து கொண்டிருந்தது. காந்த கல் புனைத்து வைத்திருப்பது போல அவர் இன்னும் தன் சிதைவில் கூட அவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். அழிபாட்டில் கூட இன்னும் வீட்டில் அவர் தன் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தார். தன் சிதைவில் கூட அவர் அவர்களின் இருப்பை கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தார். அவர்கள் எக்காலத்திலும் தம் வாழ்க்கையை வாழவில்லை. அவர் வாழ்வு, அவர் ஆணை அவர்கள் மேல் எப்போதும் இருந்தது, கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. அவர்கள் அரை மனிதர்கள் மட்டும்தான். பெயர் சூட்டல் சடங்கின் அடுத்த நாள் கதவடியில் தள்ளாடி கொண்டு இன்னும் வாழ்வில் மகிழ்ச்சி இருந்து கொண்டிருக்க பெரும் குரலில் அவர் அறிவித்தார். டெய்சி மலர்கள் பூமியை ஒளிர வைக்கின்றன. எண்ணிறைந்த அம்மலர்கள் காலையை போற்றி தம் கைகளை தட்டுகின்றன. அவருடைய மகள்மார் சுடுசுடுப்புடன் சுருங்கிக் கொண்டார்கள்.